டெல்லி டூரிசம்ல இன்னைக்கு நம்ம பார்க்க போறது லோட்டஸ் டெம்பிளை பத்தி தான். ஸோ இந்த லோட்டஸ் டெம்பிள் பார்த்தீங்கன்னா டெல்லியில ஒரு மேஜர் அட்ராக்ஷன் டூரிசம். ஸோ அதை பத்தி தான் நம்ம இன்னைக்கு ஃபுல்லா பார்க்க போறோம். ஸோ வீடியோ போறதுக்கு முன்னாடி எல்லாரும் கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, அது மட்டும் இல்லாமல் பெல் ஐக்கானும் மறக்காம தட்டிடுங்க. ஸோ நம்ம பார்த்தீங்கன்னா மெட்ரோவில் தான் போக போகிறோம். ஸோ எங்கே இருந்தேன்னா நியூ டெல்லி மெட்ரோ. நான் ஏன் நியூ டெல்லி மெட்ரோன்னு சொல்கிறேன்னா நியூ டெல்லி மெட்ரோங்கிறது காமனாக எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு மெட்ரோ. ஸோ வெயிலேருந்து வரவங்களுக்கு நியூ டெல்லி மெட்ரோன்னு ஈஸியாக இருக்கும். ஸோ அதை நான் பேச எடுத்து அங்கேருந்து எப்படி போகணும் அப்படின்னு நான் சொல்ல போகிறேன். ஸோ நியூ டெல்லி மெட்ரோலேருந்து நம்ம வந்து கால்காஜி மந்திர் அந்த மெட்ரோக்கு போகணும். அங்கே பக்கத்தில் தான் இருக்குது நம்ம போகிற லோட்டஸ் டெம்பிள். ஸோ நீங்கள் டெல்லியில் வேறு எங்கே இருக்கீங்களோ உங்களுக்கு பக்கத்தில் இருக்கிற மெட்ரோலேருந்து கால்காஜி மெட்ரோ எப்படி போகணுன்னு டெல்லி மெட்ரோ ஆப் அதில் இருக்குது, அதை போய் சர்ச் பண்ணினாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஸோ நான் வந்து போனது நியூ டெல்லி டு கால்காஜி மந்திர். ஸோ போகிற என்ட்ரன்ஸ் அமைய ஃபைனலில் வரும்போதே லோட்டஸ் டெம்பிள்ஸ் நாங்கள் வந்து பார்த்துட்டோம். மெட்ரோவில் இருக்கும்போதே அதோட வியூவே சூப்பராக இருந்துச்சு. ஸோ கடைசியாக நம்ம ஃபைனலாக டெஸ்டினேஷனுக்கு வந்தாச்சு. ஸோ நம்மளோட டெஸ்டினேஷன் பார்த்தீங்கன்னா கால்காஜி மந்திர். அங்கேருந்து அதோட என்ட்ரன்ஸ் கேட் பண்ணால் ஒரு 5 minutes வாக்கபிள் டெஸ்ட்டில் தான் இருக்குது. ஸோ எனக்கு வந்து ரொம்பவும் ஈஸியாக போயிடுச்சு மெட்ரோ. ஸோ டெல்லியில் பார்த்தீங்கன்னா மெட்ரோ கனெக்டிவிட்டி இருக்கிறதுனால பயங்கர சூப்பராக நம்ம போயிட்டு வந்துடலாம். ஸோ ஃபைனலாக ரீச் ஆயிடுச்சு கல்காஜி மந்திர். ஸோ நம்ம வந்து அங்கே மெட்ரோவிலேருந்து இறங்கியாச்சு. இறங்கி ஒரு 5 minutes வாக்கப்லேயே நமக்கு வந்து என்ட்ரன்ஸ் வந்துடும். ஸோ ஃப்ரீ என்ட்ரி தான். ஸோ அதை பற்றி இப்போ பிரச்சனையே இல்லை. நீங்கள் குதுப்பினா இருக்கட்டும், ரெட் ஃபோர்ட்டாக இருக்கட்டும், அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து என்ட்ரி டிக்கெட் உண்டு. பட் இதுக்கு வந்து ஃப்ரீ என்ட்ரி. ஸோ நோ ப்ராப்ளம். உள்ளே போகும்போது ஒரு செக் மட்டும் இருக்கும். நீங்கள் ஏதாவது பேக்கில் எதாவது கொண்டு போகல செக் மட்டும் இருக்கும். உள்ளே போயிட்டீங்கன்னா அந்த இடம் பார்க்க சூப்பராக ப்ளசண்ட்டாக அமைதியாக இருக்கும். பயங்கர பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு. கார்டன்லாம் பயங்கரமாக இருந்துச்சு. ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்சது இந்த இடம். அதுவும் இல்லாமல் இவங்களோட ப்ளஸ் இங்கே ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நீங்கள் ஃபோட்டோகிராஃபாக இருக்கட்டும், வீடியோகிராஃபாக இருக்கட்டும், எல்லாமே நீங்கள் வந்து எடுக்கலாம், அலோடு. பட் உள்ள அந்த டெம்பிளுக்கு உள்ள மெடிடேஷன் ஏரியா மட்டும் உங்களுக்கு அலோடு கிடையாது. மற்றபடி நீங்கள் எல்லா இடத்துலையுமே நீங்கள் வந்து வீடியோஸ் அண்ட் ஃபோட்டோஸ் எடுக்கலாம். ஸோ அது வந்து ஒரு நல்ல விஷயமா இருந்துச்சு. கிட்டத்தட்ட இது எத்தனை ஏக்கர் நிலனே தெரியல. ஸோ இங்கேருந்து பார்த்தீங்கன்னா மேலே வந்து ஃப்ளைட்ஸ்லாம் வந்து லேண்ட் ஆகுது. ஸோ நான் வந்து ஃப்ளைட்டில் வரும்போது இதை பார்த்த மாதிரி எனக்கு தெரிஞ்சது. பட் ஆனால் இது கன்ஃபார்ம் எனக்கு தெரியல. பட் நம்ம சின்ன ஏர்க்ராஃப்ட் போயிட்டு இருக்கோம். ஸோ வியூ வந்து அட்டகாசமாக இருந்துச்சு. ஸோ இதுக்கு டெல்லி டூரிசமில் நம்ம நிறைய வீடியோ போட்டிருக்கோம். ஸோ அந்த வீடியோவில் வேணும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ ரெட் ஃபோர்ட் எப்படி போகணும், புதுப்பினார் எப்படி போகணும், மற்ற என்னென்ன இடங்கள்லாம் டெல்லியில் இருக்குது, ஸோ டெல்லிக்கு எத்தனை நாள் தேவைப்படும் அப்படிங்கிற முழு விவரமும் நான் கொடுத்துருக்கேன். ஸோ அந்த வீடியோலாம் கண்டிப்பாக மறக்காமல் பாருங்கள். ஸோ இந்த நான் இன்றைக்கி நம்ம வந்திருக்கிற வந்து இந்த லோட்டஸ் டெம்பிள். ஸோ இதை பற்றி நம்ம பார்க்கலாம். ஸோ இதோட ஹிஸ்ட்ரி என்னன்னு பார்த்தீங்கன்னா இது டெம்பிள் சொல்கிறோம். பட் அது என்ன டெம்பிள், என்ன மதத்தை சார்ந்த டெம்பிள் நமக்கு வந்து ஒரு டவுட்டாக இருக்குது. ஸோ இது என்ன பார்த்தீங்கன்னா பஹாயா அப்படிங்கிற ஒரு ஃபவுண்டேஷன், பஹாயா அப்படிங்கிற ஒரு மதம். இந்த மதம் பார்த்தீங்கன்னா பர்ஷியன், அதாவது பாரசீகத்துலேருந்து உருவான மதம். பட் இந்த மதத்துக்குன்னு ஒரு தனிப்பட்ட கடவுளோ தனிப்பட்ட நம்பிக்கையோ கிடையாது. இது எப்படின்னா மற்ற மதங்களில் இருக்கிற நல்ல விஷயங்களை, புனிதமான விஷயங்களை எடுத்து இவங்க வந்து உருவாக்கியிருக்காங்க. ஸோ இந்த டெம்பிள் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 10 இயர்ஸாக வந்து கட்டியிருக்காங்க. ஃபுல்லாக மார்பிளில் கட்டியிருக்காங்க. அதாவது மூணு, எப்படி லோட்டஸில் வந்து மூணு இருக்குது, முதல்ல முக்கு இருக்கும், அதுக்கப்புறம் இதழ்கள் இருக்கும், அதுக்கப்புறம் முட்டு விரிஞ்சி இருக்கும். அதுமாரி மூணு லேயராக கட்டியிருக்காங்க. அதை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் மூணு லேயரு. ஸோ ஒவ்வொரு லேயருமே இதில் பார்க்க சின்னதாக இருக்குது. பட் டேரக்டாக பார்த்தீங்கன்னா பயங்கர பிரம்மாண்டமாக இருக்குது. ஆக்சுவலாக நீங்கள் கண்டிப்பாக இதை போய் விசிட் பண்ணி பாருங்கள். ரொம்ப சூப்பராக இருக்குது இடம், ரொம்ப அமைதியாக இருக்குது. ஸோ இது வந்து டூரிஸ்ட் அட்ராக்ஷனில் வந்து கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நம்பர் 21 and 22 வந்து அந்த நம்பர் 3 நம்பர் 4 இடத்த வந்து பிடிச்சிருக்கு. அவ்வளோ பேர் இதை வந்து விசிட் பண்ணி பார்த்துருக்காங்க. ஸோ இங்கே வந்து உள்ளே எல்லாமே போகலாம். மெடிடேஷன் ஹாலில் மட்டும் நீங்கள் கேமரா நாட் அலோட், ஃபோன் நாட் அலோட் நாங்கள் பார்த்தீங்களா. ஸோ இந்த ஹால்குள்ளே மட்டும் கேமரா இது நாட் அலோட், ஃபோன் நாட் அலோட். பட் நீங்கள் போயிட்டு ஜாலியாக வந்து நீங்கள் மெடிஷன்லாம் பார்க்கலாம். நீங்கள் ஜாலியாக அது மனம் அமைதியாக தான் பண்ணுறோங்க மெடிஷன். ஏதோ இதுக்கு பாருங்க ஃபுல்லாக சேர் போட்டு அமைதியாக வச்சுருக்காங்க. சைடில் ஃபுல்லாக உட்காந்து பண்ணலாம். ஸோ மேலே அப்படி சென்ட்ராக பார்த்தீங்கன்னா லைக் அந்த கோம்பு இருக்குல்லையா, ஸோ அங்கேருந்து ஒரு விதமான வைப்ரேஷன் நமக்கு வந்து வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் நம்ம பண்ணதில்லை, ஏன்னா நமக்கும் மெடிடேஷனுக்கும் ரொம்ப தூரம். பட் யாராவது இந்த மாதிரி இடம் பார்த்தீங்கன்னா போய் கண்டிப்பாக பாருங்கள். ஸோ இந்த வீடியோ இத்துடன் முடிந்து விட்டது. ஸோ கண்டிப்பாக மக்களே நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட ஆதரவை தெரிவிங்கள்.